காலை வேளையில் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த ஏழாம் சங்கீதத்தில், நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மெல்லாம் நல்லா இருக்கும் போதே பாட்டு பாடுறது யோசிக்கிறோம், ஆனால் தாவீது எந்த சூழ்நிலையில தேவனை ஆராதிக்கிறாராம், துக்கம் நிறைந்த சூழலில். தாவீது மிகவும் உபத்திரவப்பட்ட காலத்தில், துன்பம் அனுபவித்த நேரத்தில், அவன் நம்பிக்கை துரோகத்தின் மத்தியில், நேற்று தினத்தில் நான் சொன்னேன் அவருடைய சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதினார் என்று நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். இந்த சங்கீதத்தில் தாவீதை ஏமாற்றின நபர் பேர் என்ன? கூஷ். அது என்னங்க கூஷ் அப்படின்னா, கூஷ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் கருப்புன்னு அர்த்தம். என்னது? பிளாக் ஷீப். ஒன்று என்ன செய்யுது? உள்ளுக்குள்ளார இருந்திருக்குது. ஆமேன். தாவீதுக்கு அந்த கருப்பு ஆடு இருந்தது என்ன செய்யல? தெரியல. தாவீது கருப்பு ஆடு இருந்தது தெரியாமல் இவர் ஒவ்வொரு திட்டமாக சொல்லிட்டு இருக்கிறார், நம்ம இந்த நாளில் அங்கே போவோம், அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறோம், இங்கே போய் ஒளிஞ்சுக்கிறோம்னு. இவன் எங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறானோ அங்கெல்லாம் சவுல் பின்னாடி என்ன செய்கிறான்? வருகிறான். கடைசியில் தான் தெரியுது இந்த பிளாக் ஷீப் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இவ்வளோ நாள் போட்டு கொடுத்துருந்துருக்குது. அல்லேலூயா. கடைசியில் ஒரு நாள் கண்டுபிடிக்கும், இவருக்கு ரொம்ப துக்கம், ஐயோ நம்மளோட நெருங்கி இருந்தவனா செய்வேன், ஆனால் நம்மளை இப்படி செஞ்சிட்டானேன்னு சொல்லி. அல்லேலூயா. சரி, இந்த சங்கீதத்தில் தாவீதோட சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். இப்போது தாவீது இந்த பிரச்சனையின் மத்தியில் தேவனை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்க்கிறார். ஆமேன். இந்த சங்கீதத்தில் தாவீதுக்கு தேவன் எப்படி வழிபடுகிறார், அல்லது தாவீது தேவனை என்னன்னு கூப்பிடுறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பலவீனமாக இருக்கும்போது ஆண்டவர் என்னன்னு கூப்பிடணும்? வைத்தியர்னு கூப்பிடணும். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு பரிகாரி, நீங்கள் தான் எங்களுக்கு வைத்தியர், நீங்கள் தான் எங்களுக்கு டாக்டர், எங்களுக்கு சுதந்திரணும். நமக்கு ஞானம் இல்லை அப்படின்னா என்னன்னு சொல்லணும்? ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லா சர்வ ஞானமும் உடையவர், நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, ஞானத்தை கொடுங்க அப்படின்னு என்ன செய்யணும்? கூப்பிடணும். நம்ம துன்பமாக இருக்கிற நேரத்தில் அவரை நோக்கி என்னன்னு கூப்பிடணும்? ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய மகிழ்ச்சி, ஆறுதல், என்னை ஆறுதல் படுத்துகிறவர், சகல விரத ஆறுதல். இங்கே துன்பமும் இருக்குது, எதிரியும் இருக்கான், பிரச்சனையும் இருக்குது, அவன் பண்ணி வச்சுட்டு போன வேலையினால இவருக்கு உயிருக்கே என்ன இருக்குது? ஆபத்து இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தாவீது என்னன்னு ஆண்டவர் கூப்பிட்டார்? நீதி உள்ளவர். சங்கீதத்தில் ரொம்ப அழகாக 9 முறை நீதி, நியாயம் என்கிற வார்த்தை வருகிறது. ஆண்டவரே, வாசிங்க பார்ப்போம், 8 வசனத்திலிருந்து வாசியுங்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, கர்த்தாவே என் நீதியின்படியையும். 11 வசனம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. 17 வசனத்துல, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி என்ன செய்வேன்? துதித்து. அல்லேலூயா. இந்த முழு சங்கீதத்திலையும் கிட்டத்தட்ட 9 முறை நீதி, நியாயம், நீதி செய்யும் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. God the righteous one. தேவன் நீதியுள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. நீதியுள்ளவர் அப்படின்னா அவர் என்ன செய்வார் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த 6 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் வாசியுங்கள். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்திருக்கும். இங்க ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, நியாயம் செய்வார், நியாயம் செய்வார். 8 வசனத்துல, 9 வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம், நியாயம் செய்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு நியாயம் செய்கிற தேவன். அப்படி நியாயம் செய்கிறவர்னா, அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நான் சொல்றேன், ரைச்சஸ் காட், நியாயம் செய்கிறவர். நீதி உள்ளவர்னா நீதி, அதாவது நியாயாதிபதியாக இருக்கிறார் அப்படின்ற வார்த்தை வருகிறது. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நியாயாதிபதி என்ன செய்வார்? நம்ம சொல்லுவோம் நியாயாதிபதி நியாயம் பார்ப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினலாக ஹீப்ரூவில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ரைட் அசஸ்மெண்ட். என்னது? த ரைட் அசஸ்மெண்ட், எ ஸ்ட்ரெயிட் கோர்ஸ். நேராக யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே? இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்திய தேசத்தில் பார்த்திங்கன்னா, அந்த கோர்ட்லலாம் ஒரு சிலை இருக்குமா, அந்த சிலைக்கு என்ன கட்டி விட்ருப்பாங்களாம். நான் போய் கோர்ட்டில் பார்த்ததில்லை, அதனால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சினிமாவில் வர்ற சீன்லலாம் என்ன இருக்கும்? கருப்பு துணி கட்டியிருக்கும், தராசு கரு என்ன இருக்கும்? இந்த தராசு பார்த்தீங்கன்னா எந்த சைடு இப்போல்லாம் அடிக்குதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை எங்கே வைக்கிறோமோ அந்த சைடு என்ன செய்யும்? அடிக்கும்.
இது வந்து நீதி இல்லாத நியாய சங்கம். ஆனா பைபிள்ல சொல்லி இருக்கிறது கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி உள்ளவர் அப்படின்னா நியாயத்தை எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டா, காசு கொடுத்து அவர்கிட்ட நீதி நியாயம்லாம் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அல்லேலூயா. நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன்டவரேன், அதனால உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் காணிக்க கொடுத்துட்றேன், அப்போ நீங்கள் என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்க மாட்டார். பணம் கொடுத்து அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பைபிளில் ஒருத்தன் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து வரத்தை எதை கொடுத்து வாங்கலாம் நினச்சானா, காசு கொடுத்து வாங்கலாம் நினச்சானா. பேதுரு அவனை திட்டின மாதிரி மற்ற யாரையும் திட்டினாங்களான்னு என்னன்னு தெரியல. உன் பணம் உன்னோட என்ன செய்ய கிடவுது, நாசமாய் போக கிடவுது அப்படின்னா. அல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல கவனிங்க. அப்போ தேவன் நீதி உள்ளவர், அவர் கரெக்டாக அசஸ் பண்ணி யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே தப்பு இல்லை அப்படின்றத பார்த்து என்ன செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. 9வது வசனத்தை வாசிங்க. அவர் என்ன செய்கிறாரா, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை அவர் ஒளிய பண்ணுகிற தேவன். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன், இந்த பொல்லாப்பு பொல்லாங்கு அப்படின்னா, நமக்கு எதிராகி ஒருத்தன் வர்றான், அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நீர் நீதி உள்ள தேவன், துன்மார்க்கருடைய பொல்லாங்க என்ன செய்யும், ஒளிய பண்ணும். அவர் நீதி உள்ளவர் என்றால் அவரால் நமக்கு விரோதமாய் வருகிற பொல்லாங்கான காரியத்தை கண்டுபிடிச்சு அதை என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும். ஆமேன். பொல்லாங்கு அப்படின்ற வார்த்தைக்கு ஹீப்ரூவில் என்ன சொல்லப்படுதுன்னா, டிஸ்ட்ரெஸ், ஈவில், அட்வர்சிட்டி, அஃப்ளிக்ஷன், வெக்ஸேஷன். அது பொல்லாங்கு பல விதத்தில் வரலாம். நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்து டிஸ்ட்ரெஸ்ஸாக வரலாம், அல்லது கெட்டதாக வரலாம், எதிரியாக வரலாம், ஒரு துன்பப்படுத்துகிற துன்பமாய் வியாதியாக வரலாம். எந்த பொல்லாங்காக இருந்தாலும் கர்த்தர் அந்த பொல்லாங்கை ஒளிய பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுகிறாரு, அந்த 9வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். நீதிமானை என்ன செய்வீராக, ஸ்திரப்படுத்துவீராக. போதும் அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்ல, அந்த ஸ்திரப்படுத்துவீராக அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு பி எரெக்டட், ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்துறது. நம்மலாம் அடிக்கடி எப்படி தான் செஞ்சிட்டு இருக்கிறோம், இப்படி. அப்போ தலை தொங்க போட்டுன்னா என்ன ஆச்சுன்னு அர்த்தம் சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. வேதம் சொல்லுகிறது ஸ்திரப்படுத்துதல், எஸ்டாப்ளிஷிங். ஆமென். ஸ்திரப்படுத்துதலாம் டு பி எரெக்டட், நேராக என்ன செய்வாராம், நீதிமானா நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எப்படி நடக்க பண்ணுவார், நான் சொல்கிறது நெஞ்சை நிமித்திட்டு இப்படி போகிறதில்ல, நம்ம நினச்சிக்குவோம். அப்போ நெஞ்சை நிமித்திட்டு இப்படி போனால் நீதிமானா அப்படின்னா, அந்த உலகத்தான் எத்தனையோ பாவி என்ன செஞ்சுட்டு போகிறான், நெஞ்சை நிமித்தி நடந்துட்டு போகிறான். நெஞ்சை நிமித்தி நடந்துட்டு போகிறது வேறு, தலை நிமிர்ந்து நடப்பது வேறு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாழ்க்கையில் உன்னை நிலையாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன். எஸ்டாப்ளிஷிங் அப்படின்னா உன்னை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது. இந்த சில பேருடைய வாழ்க்கையில் இந்த ஃபிக்ஸடாக ஒரு காரியம் என்ன செய்யாது, நடக்காது. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இந்த நாய் நக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் என்ன செய்கிறது, வாயை வச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானை அவர் என்ன செய்கிறாரா, ஸ்திரப்படுத்துகிறார். ஹி எஸ்டாப்ளிஷஸ். ஆமென். ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை, ஸ்திரமான ஒரு விசுவாசம், ஸ்திரமான ஆவிக்குரிய நிலை, கன்ஃபார்ம்டு ஸ்டேட், நான் இப்படித்தான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன். அல்லேலூயா. சில பேருக்கு என்னை பற்றி எனக்கே தெரியாது பாஸ்டர், நான் எப்போ எப்படி மாறுவேன்னு எனக்கே. ஆண்டவர் சொல்றார், நீ இன்னும் என்ன இல்லாத ஆள், ஸ்திரமே இல்லாத ஆள். ஆண்டவர் சொல்றார், நீதிமானே என்ன செய்வார், ஸ்திரப்படுத்துவார். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்செல்லாம் என்ன செய்யப்படாது, பேசப்படாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உறுதியாய் ஸ்திரப்பட்ட தன்மை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஸ்திரப்படுத்துவீராக அப்படின்ற அதே வார்த்தை தான் ஆர்டினேஷன், ஆர்டைன் அப்படின்ற வேர்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ காட் வாண்ட்ஸ் டு ஆர்டைன் ரைச்சஸ் மேன். ஆமென். அப்போ ஸ்திரப்படுத்துதல் என்றால் நிமிர்ந்து நிற்க பண்ணுதல். தேவன் நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் நம்ம ஸ்திரமாய் நிற்கிறோம் அப்படின்னா அதில் வழுவி போகாமல் என்ன செய்வது, நிற்பது. ஆமேன். ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலங்களில் பைபிள் காலேஜில் முடிச்சு வந்து 2-3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஆர்டினேஷன் நடந்துச்சு. வந்த உடனே பாஸ்டர் அப்படின்னு ஆர்டைன் பண்ணிக்கல நான். ஏன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ரீசெக் மை செல்ஃப், மை கமிட்மெண்ட், வாட் ஐ கேன் டூ ஃபார் காட். அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் இருந்து பயிற்சி பெற்று திரும்ப வந்து ஒரு பாஸ்டர்கீழ இருந்து அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்து, கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு ஜான்சன் பிறந்தப்போ அவனுக்கு டெடிக்கேஷன் நடக்கும் போது தான் எனக்கு ஆர்டினேஷன் நடந்துச்சு. அல்லேலூயா.
அப்போ ஏன் அந்த இப்படி ஒரு காலம் 3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும்? ஏற்கனவே பைபிள் காலேஜில் முடிச்சு வரும்போதே உங்களை ஆர்டைன் பண்ணி தானே அனுப்புவாங்க? இல்லை, அவங்க கிராஜுவேட் பண்ணி அனுப்புனாங்க. நான் வெயிட் பண்ணேன் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவருக்காக நிற்கிறது ஒரு மிகப்பெரிய தீர்மானம். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தில் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவர் யாரு? நம்முடைய தேவனாயிருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்ன என்ன செய்கிறவர்? ஸ்திரப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை வாசிங்க. என்ன செய்கிறாரா? நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீ இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். சொல்லுங்க, தேவன் எதை சோதித்தறிகிறாரா? இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும். நான் சொன்னேன் அசஸ்மெண்ட் அப்படின்னு. இப்ப இவர் எதை அசஸ் பண்றாரா? நியாயம் அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன், அப்படிதானே? அப்ப எதெல்லாம் அசஸ் பண்றாரு? இருதயங்களையும், ஹார்ட்ஸ், அப்புறம் உள்ளிந்திரியங்கள்னா கிட்னிஸ்ன்னு போட்டிருக்கு. என்னது சொல்லுங்க? ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இல்லை, கேஜேவிலேயே அவங்களுடைய கமெண்ட்ரியில என்ன போட்டிருக்குன்னா கிட்னிஸ் அண்ட் ரெயின்ஸ் தான். என்னது ஹீப்ரூவில் ஒரிஜினலாக நீங்கள் ஸ்ட்ராங்ஸ் எக்ஸாஸ்டிவ் கன்கடன்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூ வேர்டுக்கு கிட்னிஸ் அப்படின்ட்டு இருக்கு. உன் கிட்னியை கூட ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற தேவன். ஆமென். உனக்குள்ளே சுத்திகரிக்கப்படுறது எல்லாத்தையும் என்ன செய்கிறவர்? நான் இப்படி சொல்கிறேனே, தேவன் என்னுடைய இன்னர் மோஸ்ட் ஆர்கன்ஸை கூட என்ன செய்கிறவரா? அது எப்படி ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணுதான்னு செக் பண்ணுறவரா? இப்போ சொல்லுங்கள், என்னுடைய நினைவுகளை அவரால் செக் பண்ண முடியுமா? முடியாதா? ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய இன்னர் மோஸ்ட் ஆர்கன். ஒரிஜினலாக ஒரு மனுஷனுக்கு அடிஸ்தானம் என்ன? தலையிலேருந்து இந்த அடி வயிறு தான் அந்த அடிஸ்தானம். இந்த அடிஸ்தானத்தில் இருக்கிறது என்னது? கிட்னிஸ். ஆண்டவர் சொல்கிறார், உன் கிட்னியவே நான் செக் பண்ணுவேன் அப்படின்னா அங்கே வரைக்கும் ஃபீலிங்ஸோட சீட்டு நமக்கு நல்லா தெரியும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் உணர்வுகள்லாம் எங்கே இருக்குன்னா இருதயம் வலிக்குது அப்படின்னும். ஒரிஜினலாக நம்முடைய ஹார்ட்டில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் விட நமக்கு ஃபீலிங்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடி வயிற்றில் தான் இருக்குது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் பயந்தீங்கன்னா என்ன வலிக்கும்? வயிறு வலிக்கும். வலிக்காது உங்களுக்குலாம் அப்படியே அப்படியே தைரியமாக பார்க்குறேன். நாங்களே எக்ஸாமுக்கு என்றைக்கு பயந்துருக்கோம்? பரீட்சை வைக்கிறேன்னு சொன்னால் சில பேருக்கு என்ன வரும்? ஆமாம், சில பேர் பரீட்சைக்கு பயந்தே நான் படிக்கல அப்படின்றான். எதுக்கு பயந்து? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாததவளாக இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்றாரு. அல்லேலூயா. இப்போ காட் வாண்ட்ஸ் டு டெஸ்ட் எவ்ரிபடி. ஒரு டெஸ்ட்டு அப்படின்னா நம்ம பயலுக்கு என்ன வந்துடும்? வயிற்று வலி வந்துடும். அன்னைக்கு கட்டடிக்கணும்னு நினைப்பா ஸ்கூலுக்கு. எங்கடா வலிக்குது அப்படின்னு சொல்லுவோன்னா வயிற்று என்ன செய்யுது? வலிக்குது அப்படின்வான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, என் வயிற்றுல பாலவாத்த ஐயா. ஒரு நல்ல செய்தி கேட்டுட்டா எதில் பாலவாத்தன்னுவான்? வயிற்றுல பாலை வாத்த அப்படின்வான். ஏதாவது ஒரு துக்கமான செய்தியை ஒருத்தர் சொல்கிறான், என் வயிற்றுல புளியை கரைச்சிட்டான் அவன். என்னதை கரைச்சிட்டான்? புரியுதா உங்களுக்கு? அப்போது எல்லாமே எதில் தான் நடக்குது? வயிற்றுல, மடியில். பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்டமன் அப்படின்ற வேர்டு வந்து த சீட் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ். ஹீப்ரூஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மொக்க வார்த்தைங்க. அது ஒரிஜினலே உண்மையே கிடையாது. நெஞ்சு வலிக்குது, என் தலை சுற்றிரும் போல் இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நடந்து முடிச்ச பிறகு தான் இங்கெல்லாம் ஏறும். ஆமென். இங்கே ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபீலிங்ஸ் கிளம்புறதே எங்கேருந்தான்? சில பேர் சொல்லுவாங்க, முன்னாடி ஒரு காலத்தில் பாஸ்டர் சொல்லுவாங்க, அடி வயதுலேருந்து அல்லேலூயா சொல்லணும்வாங்க. எங்கேருந்து சொல்லுவாங்க? அடி வயதுலேருந்து அப்படின்வாங்க. என்னடா அப்படின்னா அடி வயதுலேருந்து சத்தம் வரமாட்டானா வரும். நீங்கள் பெரிய சிங்கர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கே த்ரோட்டை வந்து சரி பண்ண மாட்டான் பாடுறதுக்கு. எங்கேருந்து? அவனுடைய ஃபுல்லான ஸ்பிரிட்டு ஃபுல்லாக என்ன செய்யணும்? வரணும், பாடணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் ப்ராக்டிஸ் என்னென்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய டோட்டல் ஸ்ட்ரக்சரில் உனக்கு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? செக் பண்ணுறேன். ஆமென். அல்லேலூயா. அவர் சோதித்து அறிகிறவர். அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்ல, டு இன்வெஸ்டிகேட், எக்ஸாமின், டெம்ப்ட். சில நேரத்தில் ஆண்டவர் அதை என்ன செய்வாரான்? டெம்ப்ட் பண்ணி பார்ப்பாரான். அவன் பெரிய பிரச்சனையே அங்கே தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் நீதி உள்ள நியாயாதிபதி, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் தெளிவையும் கொடுக்கணும்னா சில நேரம் உனக்கு டெம்ப்ட் கூட பண்ணி பார்ப்பேன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, சோதித்தறிகிறவர், சோதனை அப்படின்ற வார்த்தைக்கு நான் சொன்னேன், டு இன்வெஸ்டிகேட், டு எக்ஸாமின், டு டெம்ப்ட் அல்லது டு டெஸ்ட். இத்தனை வார்த்தை அதுக்கு ஹீப்ரூவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டு டெம்ப்ட் அப்படின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப, ஐயோ ஆண்டவரே எங்களை டெஸ்ட் பண்ணி சில நேரம் சோதிச்சும் பார்க்குறாரு ஆண்டவர். நீ என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை பலவீனம் நமக்கு வருது. பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே உங்கள் பிள்ளை யோபு உங்களை சும்மாவை ஆராதிக்கிறான். எப்படி ஆராதிக்கிறான்?
சும்மா வாராதிக்கிறா, நீர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறீர், கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிற, அதனால உண்மை ஆராதிக்கிறான். ஆண்டவருக்கு யோபு எதனால் ஆராதிக்கிறான்னு தெரியுமா தெரியாத? அவர் சொல்றாரு, நான் உள்ளிந்திரியங்கள் வரைக்கும் டெஸ்ட் பண்ணி டெம்ட் பண்ணி பார்க்குறேன்னு. அவருக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சோதிச்சார் யோபு? ஆண்டவருக்கு தெரியும். நீங்க நல்லா கொடுங்க, ஆண்டவர் தான் தெரிஞ்சு கொண்டதுக்காக யார சோதிக்கல? யோபு சோதிக்கல. யோபுவோட வெயிட் என்னன்னு யார் தெரிஞ்சுக்கணும்? சாத்தான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காமிச்சார். அல்லேலூயா. பிசாசுக்கு அந்த நாட்கள்ல ஒரு பெரிய பழக்கம் என்ன அப்படின்னா, எல்லாம் கெட்டு போயிட்டான், நீங்க உண்டாக்குன எல்லாம் கெட்டு போயிட்டான். எப்படி? ஏதோ இந்த ஓட்டத்துல ஆதாம் விழுந்தவனே என்ன பண்ணியிருப்பான், கொண்டாடி இருப்பான். ஒரு பையனை நீங்க என்ன பண்ணீங்க, ஒருத்தனை உருவாக்குனீங்க, அவன் காலி. ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க ஆதாமுக்கு, ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஒருத்தனுடைய ஆராதனை தேவன் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். இவன் சொல்றான், ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தனுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டீங்க, நான் இன்னொருத்தனை தோண்டி விட்டேன், அவன் இவனை என்ன செஞ்சிட்டான், கொண்டுட்டான், அவ்வளவுதான், இனி நல்ல சந்ததி என்ன செய்யாது, வராது. பிசாசு யாரையே அட்டெம்ட் பண்றான், இப்போ ஆண்டவரையே அட்டெம்ட் பண்றான், ஆண்டவருக்கே கோபத்தை உண்டாகிறான். அடுத்து ஒரு சந்ததி, ஒரு குறிப்பிட்ட காலம் தோணோட, நோவா காலத்துல ஆண்டவருக்கு பயங்கர டென்ஷன், எல்லாத்தையும் அழிச்சிருவோண்டா அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் அழிக்க போறாரு. அல்லேலூயா. இந்த கண்பானது இப்படி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஸ்டரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலேயே உலகத்தில் வாழ்ந்த மனுஷர்கள்லேயே யோபு தான் எப்படி இருந்தானா, நீதிமானும் சன்மார்க்கனும். அடுத்து வாசிச்சு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்கிற சர்டிஃபிகேட் அந்த இடத்துல, நமக்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் ஆண்டவர் கொடுப்பாரான்னு ஒரு பெரிய சந்தேகமே இருக்குது. நல்ல வேலை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசப்பா அவருடைய சர்டிஃபிகேட்டை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனால தப்பிச்சோம். அக்ரிடேஷன் எங்கேருந்து வந்துருச்சு, ஜீசஸ்ட்டு வந்துச்சு. ஆனா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இந்த மனுஷனுக்கு பாருங்களேன், வாசிங்களேன், ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் உத்தமன் சன்மார்க்கனும் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாய் இருந்தான். போதும், இங்க வந்து இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. எட்டாம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாத்தனை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தான். நல்லா கவனிக்கணும். பிசாசு தேவ சமூகத்தில் என்ன செய்கிறான், வருகிறான். பூமி எங்கும் என்ன செய்கிறான், சுற்றி வருகிறான். எங்கே வந்து நிற்கிறான், இப்போ மேலே தேவ சந்நிதியில் வந்து நிற்கிறான். பிசாசு யோபுவை பற்றி ஏதாவது பேசினானா, பிசாசு ஏதாவது ஆண்டவர்கிட்ட பேசினானா, நேராக வந்து யோபுவை பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது பேசினானா? சான்ஸே இல்லை. எனக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா, இவரே ஸ்டார்ட் பண்ணுறாரு. யாரை சொல்லுங்கள், இங்கே டயலாக் யார் தான் ஸ்டார்ட் பண்ணுறா, ஆண்டவரே ஸ்டார்ட் பண்றார். ஸ்டார்ட் பண்ணும் போது பிசாச வெறுப்பேற்ற மாதிரியே ஸ்டார்ட் பண்றார். வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. நான் இப்படி சொல்றேன், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ல நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, நம்மளை ஆராய்ச்சி பார்க்கிறவர் பிசாசு ஆராய்ச்சி பார்த்துருக்க மாட்டாரா? இவர் வேலையடைத்து பாதுகாக்கிறவர் தேவ தூதர்களை வச்சிருந்தாரான்னு தெரியல. தேவ தூதர்கள் சொல்றாங்க, இந்த பிசாசு தூரத்துல இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கான், யோபுவையே பார்த்துட்டு இருக்கிறான்னு ரிப்போர்ட் வந்துச்சு. இப்போ ஆண்டவர் இவன் பூமி எங்கும் சுற்றி வந்தேன்னு இவன் போய் சொல்றான். இவன் பூமி எங்கும் சுற்றி வந்தவன் கிடையாது, யாரை சுற்றி சுற்றி வந்தவன், யோபுவை சுற்றி சுற்றி வந்தவன். உலகம் எங்கும் சுற்றி வந்தேன்றது ஒரு பொய். ஆண்டவர் அந்த பொய்யை கண்டுபிடிச்சதுனால நேராக வந்து சொல்றாரு, ஏ அப்பா பாயிண்ட் குறோம், யோபு மேல் கண் வைத்தாயா, உன் கண்ணெல்லாம் அவன் மேல தானே இருக்குன்றாரு. வாசிங்க, அது அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, கண் வச்சாயான்னு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, உத்தமனும் உத்தமனும் சன்மார்க்கனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருமனம் இல்லை என்றார். போதும், சிம்பிளா நான் சொல்றேன், ஆண்டவர் யோபுவை வச்சு பெருமை அடிச்சுக்கிறாரு. என்ன செய்யறாரு சொல்லுங்க, ஏய் என் புள்ள மாதிரி எவனுமே கிடையாது, சான்ஸே கிடையாது. இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நம்முடைய தேவன் நம்மை குறித்து பழைய ஏற்பாட்டில் பேசுறத விட புதிய ஏற்பாட்டில் ரொம்ப நல்லதாகவே பேசுகிறார். ஆமேன். அதனால் உயிரோடு இருக்கிறோம். இல்லாட்டி நம்மளை நியாயந்தீர்க்கிற தேவன், நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணுற தேவன், நம்மளை செக் பண்ணி ஒரிஜினலாக நம்முடைய கேரக்டரை பார்த்துனாலும் நம்ம என்றைக்கே போட்டிருப்பார், நீங்களாம் உயிரோடவே இருக்க வேண்டாண்டா அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. வி ஆர் கவர்ட் த்ரூ த ரைச்சஸ்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமேன். அவருடைய அந்த நியாயம் எனக்குள்ள என்னை கவர் பண்ணி என்னை சுத்தமாக பாதுகாக்கிறபடினால நான் உயிரோடு இருக்கிறேன். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அவனை பற்றி ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அவனை போல யாரும் கிடையாது. ஆமேன். அதுக்குத்தான் பிசாசு சொல்கிறான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து
நடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் அவர்களே சொல்லாமா, நம்முடைய தேவன் நியாயம் விசாரிக்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய உள்ளிந்திரியங்களையும் என்ன செய்கிறவர், ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய தேவன் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறதுனால நாம கொஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருக்க பிரயாசப்படணும். ஆமென். நம்ம எதையுமே அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, உங்க கிட்னிஸ்குள்ளார நடக்கிற வேதியியல் மாற்றங்களை கூட அவரால் என்ன செய்ய முடியும், எவ்வளோ கிரையாட்டின் சுரக்குது, எவ்வளோ நடக்குது, எல்லாத்தையும் என்ன செய்வார், உள்ளுக்குள்ளார இருந்து பார்க்குற தேவன். ஆமென். அப்போ என் இருதயத்தில் இருக்கிறத அவரால் பார்க்க முடியாதா, என் இருதயத்தில் இருக்கிற தீய எண்ணங்களை பார்க்க முடியாதா, என் இருதயத்தில் உண்டாகிற பாவத்தின் எண்ணங்களை அவரால் பார்க்க முடியாதா, வழுவி போகிற இருதயத்தை அவரால் என்ன செய்ய முடியாதா, பார்க்க முடியாதா? உங்கள் எண்ணங்கள் எல்லாம் அவர் தூரத்துலேருந்தே அறிகிறார். பக்கத்தில் வந்து அறிஞ்சார்னா படார்னு அடிச்சிடுவார், அவரோட டென்ஷன் தாங்க முடியாது. அவ்வளோ கெட்ட எண்ணம் நம்ம இருதயத்தில் என்ன செய்யுது சொல்லுங்க, தீய நோக்கமே என்னதான், பாவமா. அப்படி ஒரு பெரிய டாய்லெட் மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கையில். சில நேரம் மூளை எப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக கசடும் அசிங்கமும் கேவலமும். ஆண்டவர் சொல்லார், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தமாக இருக்கப்பாரு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் நியாயாதிபதி. நான் சொல்கிறேன், அவர் நீதிமானையே நியாயம் விசாரிக்கிறவராம். அல்லேலூயா. 11 வசனம் இல்லையா, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. போதும், இங்கிலீஷ்ல அது என்னன்னு இருக்குன்னு பாருங்க, God judgeth the righteous. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர் நீதிமானை நியாயம் விசாரிக்கிறாராம். அல்லேலூயா. இவனால கவனிங்க, அவர் நீதிமானை நியாயம் விசாரித்து விட்டு யார் மேல கோபம் பண்றாராம், துன்மார்க்கர் மேல நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன். அப்போ நீதிமான் தப்பு செஞ்சா அவன் மேலேயும் என்ன வரும், சில சமயம் தேவனுடைய கோபம் வரும். இன்னைக்கு அதனால தான் நம்ம பிசாசு என்ன பண்றான் பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் நீதிமானை நியாயம் தீர்க்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவன்றதே மாத்தி வச்சிருக்கிறான் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல. மற்ற எல்லா இடத்துலையும் என்னன்னு தான் இருக்கு, God is a righteous judge அப்படின்னு இருக்கு. KJV-ல மட்டும் என்னன்னு இருக்கு, God judges the righteous அப்படின்னு இருக்கு. அமேன். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். அமேன். சத்தியத்தை மறைக்கிற கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை புரட்டுகிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாய் தேவ சமூகத்தில் நிற்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. God judges the righteous. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சமூகத்தில்ப்பா, நீங்கள் எங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது, நான் சொன்னேன் என் வாழ்க்கையில் அவர் ஆராய்ச்சி செய்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். என்னை நான் யார் என்பதை அவர் கவனித்து பார்க்கிறார். அவர் என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் சமூகத்தில் நான் பரிசுத்தவானாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்கிற தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, நீங்கள் சோதித்து பார்க்கிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் தேவன், உமக்கேற்ற பரிசுத்தத்தை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே நீர் தருவீராக. உம்முடைய பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி, எங்களை நீதிமான்களாய் மாற்றி, இந்த நீதியின் வாழ்க்கைக்கு எங்களை ஆண்டவரே கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். அதற்கு ஏற்றவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். வெயிலின் பாதிப்பு உம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன் இதயத்தோடு போனீங்க.